ரீசெண்டாக ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. இந்த ப்ரெஸ் மீட்ல நிறைய முக்கியமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. மேலும் அவங்க படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். மித்ரன் இரும்புத்திரை இன்னொரு படம் எடுத்தாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, பக்குன்னு இருந்துச்சு, நெஞ்செல்லாம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பேங்க்லேருந்து வர மெசேஜ் இவ்வளோ பயமுறுத்த முடியுமாங்கிறது அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லை. பக்கத்துலேயே அவ்வளோ ஒரு இப்படி இருக்கிற ஒரு விஷயத்த அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்து வெளியில் வச்சது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அவேர்னஸாக இருந்துச்சு. அந்த படம் வந்து எல்லா இடத்துலையுமே சூப்பராக ஓடிச்சு. அது ஹிந்திலையும் டப் பண்ணி அது 300 மில்லியன்லாம் போய் தாண்டி பட்டை கிளம்பிட்டுருக்கு அந்த படம். ஸோ அப்படி ஒரு படம் முதல் படமாக அவர் எடுத்து பண்ணது ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அவர் மேலே ஒரு பெரிய ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோனு ஒரு படம் பண்ணார், அதுலேயும் ஒரு கான்செப்ட் பேஸ்டு அவர் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை எடுக்கலான்னு சொல்லி லக்ஷ்மண் மீட் பண்ண வச்சார். அப்போ ஒரு சும்மா ஒரு கேஷுவலாக பேசுகிறப்போ ஒரு ஒன்லைன் மட்டும் சொன்னார், சார் இந்த மாதிரி 80s வந்து முத முதல்ல வந்து ஒரு உளவாளிகளுக்காக ஒரு சின்ன டீம் உருவாக்கும் போது மிலிட்ரிக்காரங்களுக்கு எவ்வளவோ நடிக்க சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு நடிப்பே வரல, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு நடிகனே மிலிட்ரிக்காரனாக மாற்றிட்டான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஒரு நாடக நடிகனை எடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி வந்து இன்ஃபேக்ட் பாகிஸ்தானுக்கே அனுப்பிச்சதை ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். அந்த ஐடியா வந்து அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. கேட்டதும் இது ஒரு நாடக நடிகன் வந்து ஒரு ஸ்பையாக மாறுறதா அப்படின்னு. அந்த ஐடியா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினார். ஒரு 2-3 வேர்ஷன் போயிட்டு வந்துச்சு. மறுபடியும் சார் ஒரு டபுள் ஆக்ஷன் கதையாக மாறி இருக்கு அப்படின்னாரு. ஏங்க டபுள் ஆக்ஷன் திரும்ப திரும்ப வேண்டாங்க விட்டுருங்கன்னு சொல்லும்போது, இல்லை சார் அந்த கதை டபுள் ஆக்ஷன் கேட்குது இல்லாட்டி பண்ண முடியலனாரு. அப்புறம் கதை கேட்கும்போது நிறையா லுக்ஸும் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பை ஃபில்முங்கும் போது. எல்லாருடைய கெரியர்லையுமே எல்லா ஆக்டர்ஸோட கெரியர்லையும் இந்த மாதிரி ஒரு படம் வரும், வேறு வேறு லுக்கு போட்டு பண்ணுற மாதிரி ஒரு படம் வரும். அது எல்லாரும் சிவாஜி சார் காலத்தில் பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் சார் காலத்தில் பார்த்துருக்கோம், அப்புறம் ரஜினி சார் கமல் சார் பண்ணியிருக்காங்க, அண்ணா வந்து அயன்ங்கிற படத்தில் நிறையா லுக்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லாமே பொருந்துங்கிறது இவங்க எல்லாருக்குமே எல்லாம் நிறைய லுக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு இந்த படத்தில் அது அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரொம்ப என்னோடய கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான லுக்ஸு எப்படி பண்ணுறான் எதுக்காக பண்ணுறாங்கிறது தான் அந்த லுக்ஸுக்கு மரியாதையே. அப்படி ஒரு இந்தியன் ஸ்பை ஃபில்மா நம்ம ஊரில் நம்ம மண்ணிலிருந்து வந்த ஒருத்தன் அவன் எப்படி சிந்திப்பான், அவன் எப்படி ஆப்ரேட் பண்ணியிருப்பான், இங்கே என்ன பிரச்சனைக்காக அவன் உள்ளே இறங்கியிருப்பான் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை எவ்வளோ ரியலாக பண்ண முடியும், கிமிக்காக சீட்டிங்காக இல்லாமல் ரியலாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரிய மெனக்கடல் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஓல்ட் ஏஜ் கேரக்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. உடல் ரீதியாக நம்ம எப்படி மாறுறோம், 40 எப்படி, 50 எப்படி, 60 அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு ஆஃபீஸருங்கும் போது ஒரு ட்ரெயின்டு ஆளாக தெரியணும், ஆக்ஷனும் பண்ணணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்படி இவ்வளோ வருஷமாக இருக்கிற அனுபவத்தை எல்லாத்தையும் பரிசோதிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு சர்தாரில் அமைஞ்சதுன்னு நான் சொல்லலாம். அண்டு அதுக்கு பின்னாடி அவர் கிரியேட் பண்ண விஷயங்கள், இந்த விஷயம் எதை எடுத்து பேசுது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து பேசுது. அப்போ அதை எப்படி புரிய வைக்க போகிறோம், எப்படி சிம்பிளிஃபை ஆக ஆரம்பிக்க போகிறோங்கிறப்ப தான் இந்த ஒண்டர் கிட்டா அந்த படத்தோட ஹீரோன்னு சொன்னாங்க இல்லையா, ரித்விக் வந்தான். ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு படத்தை எது நம்மளை ரொம்ப நம்ப வச்சுனா அந்த குழந்தைங்க தான் நம்மளை நம்ப வச்சுது. அந்த ரியாலிட்டிக்குள்ள குழந்தைங்களோட இன்னசென்ஸ் வந்து அவ்வளோ ரியலாக இருக்கும். அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ரித்விக் உள்ளே வந்து இந்த இடத்துல புரியுமா மித்ரன், எல்லாம் சரியாகுமா அப்படின்னு நானும் மித்ரனும் பேசிகிட்டே இருக்கோம் கிளைமேக்ஸில். அப்போ திடீர்னு அவன் வந்து விஜி அப்படின்னு ஒன்று கூப்பிடுவான் ஒரு இடத்துல, அங்கே எல்லாமே உடஞ்சிருச்சு. அந்த நம்ம தூரமாக நின்று பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் நம்மளுடைய பிரச்சனையாக அவனோட வாய்ஸில் மாறுச்சுன்னு நான் நினச்சேன். ஸோ அப்படி ஒரு பெரிய விஷயத்த எளிமையாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஸ்பை ஃபில்மாக கொண்டு வந்து சேர்க்கறது தான் சர்தார்னு நான் சொல்லுவேன். உடனே நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அன்றைக்கி கேள்வி கேட்டாங்க, பிக்னி இல்லையா சிக்ஸ் பேக் இல்லையான்னு, பிக்னி சிக்ஸ் பேக் இல்லாத இந்தியன் ஸ்பை த்ரில்லர் சர்தார். ஸோ குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரு அங்கீகாரத்துக்காகவே வேலை செய்கிறோம். ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட உடனே நம்ம ஆன்லைனில் போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு ஒரு லைக்ஸ் வேணும் கமெண்ட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்பைன்னு எடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சு முடித்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுக்கான ஒரு பதக்கம் கிடையாது, அதுக்கான அங்கீகாரம் கிடையாது. அப்படி எந்த அங்கீகாரமுமே வாங்கிக்காமல் மக்களுக்காக நாட்டுக்காக வேலை செய்கிற மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இருக்க முடியுமா, அப்படி இருக்கிறவன் அப்போ எப்படி இருப்பான். நம்ம இங்கேயே நமக்குள்ள அவ்வளோ வேறுபாடு இருக்கும்போது இது மொத்தமும் என்னுடைய நாடு, இங்கே இருக்கிறவங்களாம் என்னுடைய மக்கள், என்னுடைய குழந்தைகள், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறவங்கள உளவாளிகள் இருக்காங்க. அப்படி கான்ட்ராஸ்டாக இருக்கிற சர்தாருங்கிற கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது ஒவ்வொரு வசனம் பேசும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். அதுக்கு ஆப்போசிட்டாக விஜய்ங்கிற கேரக்டர்
ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணா கூட 40,000 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கேரக்டர் கிடைச்சது. அப்படி ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கான வேர்தியான ரெண்டு வேரியேஷனோட எனக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் போலீஸ் அப்போ தீரன் வரக்கூடாது, சிறுத்தை வரக்கூடாது, வேற ஒன்று பண்ணணுங்கும் போது அது ரொம்ப அழகாக அமைஞ்சது. அது முக்கியமாக ரித்விக் கூட இருக்கிற சீன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் போலீஸா? நான் நம்ப மாட்டேன்ட்டான் ஃபஸ்ட்டு நேரம் வந்து. அப்போ அவனை கன்வின்ஸ் பண்ணுறது பெரும்பாடாக இருந்துச்சு. அப்படி வந்து ஒரு டீமாக எவ்ரிடே நான் வந்து ஒரு ஒரு லேபில் பசங்களாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ, கிட்டத்தட்ட நானும் ஜார்ஜ் திலீப் மாஸ்டர் மித்ரன் எல்லாம் அப்படி தான் ஒர்க் பண்ணோம்.